ஹாய் கைஸ், நான் உங்களுடைய மிஸ் கவிதா சென்னியப்பன். இப்போது பச்சிலை சப்பாத்தியை பற்றி நம்ம பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் உடனுக்குடன் போடக்கூடிய அப்டேட் வீடியோஸின் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த வீடியோக்கு கீழுள்ள கமெண்ட் பாக்ஸில் என்னுடன் ஷேர் செய்யுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கோதுமை மாவு வந்து ஒரு 500 கிராம், அதாவது 1/2 கிலோ எடுத்துக்கணும். தயிர் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கணும். ஒரு 100 ml பிடிக்கிற அளவுக்கு 1 டம்ளர், மினி டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கணும். நல்லா கஞ்ச வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கணும். நெய் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அப்புறம் வல்லாரை இலை வந்து, வல்லாரை கீரை இருக்குதுல்ல, அதனோட இலைகள் வந்து 10 எடுத்துக்கணும். அப்புறம் பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, மலை நெல்லிக்காயின்னு சொல்லுவோம், அந்த நெல்லிக்காயை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது நல்லா ஒரு, அதாவது நம்மளாக நெல்லிக்காய் பவுடர் வந்து கடையில் பேக்கெட்டில் விற்கிறாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளாக அது காய போட்டு, நெல்லிக்காயை காய போட்டு அது வட்டல் மாதிரி காஞ்சதுக்கப்புறம் நம்மளே வேணாலும் பவுடர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெல்லிக்காய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும். பெரிய ஸ்பூனில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அதே மாதிரி சுக்குத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் பக்கமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி புதினா இலை இருக்கும் இல்லையா, அதை வந்து 10 எடுத்துக்கணும். இலையிலையாக பிச்சு, தனித்தனியாக பிச்சு 10 இலை எடுத்துக்கணும். அதாவது வல்லாரை இலை எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் மல்லி இலை வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு, 1 கைப்பிடி வேண்டாம், ஒரு சிறிதளவு எடுத்துக்கணும். கொத்தமல்லி இலை 1/2 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம கோல்டு வின்னர் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி நம்ம ஆயில் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு, அதாவது சப்பாத்தி சுடுவதற்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி தானே சப்பாத்தி சுடுவோம், அதனால் கோல்டு வின்னர், சன்ஃப்ளவர் இந்த மாதிரி ஆயிலை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த இலைகள் இருக்கும் இல்லையா, மேலும் இந்த புதினா இலை, மல்லி இலை, அந்த வல்லாரை இலை, இதையெல்லாம் வந்து நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நம்ம அந்த கொஞ்சம் நல்லா மை மாதிரி அரைச்சிட்டு தண்ணி கலந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அது பார்க்குற க்ரீன் கலராக இருக்கும் தண்ணி, அதில் வந்து அதை வடிகட்டிக்கணும். அந்த தண்ணியை வந்து தண்ணி மை போல் அரைச்சி தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறம் வடி கட்டிட்டு அந்த தண்ணியில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கணும். அந்த மாவோட நம்ம இந்த கனிஞ்ச வாழைப்பழம், அப்புறம் இந்த நெல்லிக்காய் தூள், சுக்குத்தூள், உப்பு வந்து தேவையான அளவு, தயிர், இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த இதையை நம்ம பிணைஞ்சுக்கணும். மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்து நம்ம 20 நிமிஷம் அப்படியே அந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு, சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அந்த மாவு வந்து மூடி வச்சுக்கணும். 20 நிமிஷம் மூடி வச்சுட்டு பிறகு எப்பவும் போல் நம்ம மாவு உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி செஞ்சோம்னா பச்சிலை சப்பாத்தி அப்படிங்கிறது இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் தேய்ச்சி எப்பொழுதும் போல் நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.